பெங்களூருவில் தொடங்கிய சர்வதேச விமான கண்காட்சியில் இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கருவிகள் தயாரிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சொந்த தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம் மற்றும் சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணையும் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு ஏலகங்கா விமானப்படை தளத்தில் நடக்கும் சர்வதேச விமான கண்காட்சி வருகிற 5ஆம் தேதி வரை நடைபெறும். இந்திய பாதுகாப்பு துறையின் 13வது சர்வதேச விமான கண்காட்சி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருக்கும் ஏலகங்கா விமானப்படை தளத்தில் தொடங்கியது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். 80 வெளிநாட்டு நிறுவனங்கள் உட்பட 540 நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதில் பாதுகாப்புத்துறையின் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் தற்சார்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் மற்றும் விண்வெளி பயன்பாட்டுக்கான நவீன தயாரிப்புகள் மற்றும் கருவிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு உடை, கையில் எடுத்து செல்லக்கூடிய சமிகை கருவி, வானிலும் தரையிலும் பயன்படுத்தும் அலைக்கற்ற இணைப்பு கருவி, சோனார் கருவி என 30 பொருட்களை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் காட்சிக்கு வைத்துள்ளது. இந்தியாவின் சுக்கோய் SU-30 MKI போர் விமானம், சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணை, ரஃபேல் போர் விமானங்கள், மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் லைட் காம்பாக்ட் விமானம், தேஜஸ் போர் விமானம் ஆகியவை கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.